வணக்கம். பகவத் மிஷன்லேருந்து அன்புக்ரசி. இந்த ஞான புரிதல் அப்படின்ற ஒரு விஷயம் நான் எனக்கு வந்து எப்படி இருக்குது, இது வந்து இந்த ஞான புரிதலுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன், அதுக்கப்புறம் இப்போ நான் எப்படி இருக்கேன் அப்படின்றத பற்றி நாம் இப்போ சொல்ல போகிறேன். இந்த மனதோட புரிதல் அப்படின்ற விஷயம் வந்து இப்படி ஒரு மனசு இருக்கானே நமக்கு தெரியாமல் தான் இருந்தது. அப்புறம் என்னன்னா, எந்த ஒரு வேலையை செய்கிறதுனாலும் சரி, நான் வந்து எல்லாத்தையுமே யாரையோ ஒருத்தரை சார்ந்து தான் இருப்பேன். நான் எங் ஒரு கடைக்கே போகிறதுனா கூட யாரையா ஒருத்தரை கூட்டிகிட்டு போவேன். ஃப்ரெண்ட்ஸுங்க இல்லை பசங்க யாரோ ஒருத்தர், தனியாக வந்து பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போகலாம், ஆனால் வந்து கொஞ்சம் பஜாருக்கெல்லாம் போகிறது அப்படின்னாவே வந்து தனியாக போகவே மாட்டேன். அவங்க யாரோ ஒருத்தர் கூட வேணும், அப்படி இருந்தால் தான் நான் கூடவே போவேன், இல்லைன்னா நான் போகவே மாட்டேன். சரி நாளைக்கு போய்க்கலாம், அவங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நான் போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி தள்ளி தான் போட்டிருப்பேன். அடுத்தது என்னென்னா, எதுனாலும் வந்து நம்ம கரெக்டாக செய்வோமா தப்பாயிருமா அப்படின்னு ஏதாவது ஒரு தாழ்வு மனப்பான்மையாகவே இருக்கும். இது வந்து செஞ்சால் கரெக்டாக வந்துடுமா வராதா அப்படின்ற ஒரு பயமும், ஒரு நம்ம கரெக்டாக செய்ய மாட்டோன்ற ஒரு தாழ்வு மனப்பான்மையும், இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையுமே இருந்துச்சு. அதனால தான் நான் யாரையுமே ஃபேஸ் பண்ணுறதுக்கு கூட வந்து நம்ம எதுவுமே கரெக்டாக சொல்லிடுவோமா, நம்ம அவங்க கேட்குற கேள்விக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு நடுக்கமும் ஒரு பயமும். இதை வந்து இதனாலேயே வந்து எங்கேயுமே யாருக்கிட்டேயுமே எங்கன்னாலும் ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு அப்படியே தான் இருந்தேனே தவிர, நானாக தன்னிச்சையாக ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா வீட்டில் இருக்கிறது எல்லா வேலையும் செய்வேன், ஆனால் வெளியில் யாரையாவது ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ட்டாவே ஒரு பயம் வரும், தேவையில்லாமல் ஏப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஞான புரிதல்ன்ற இந்த மனதோட இயக்கத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு என்ன ஆகுச்சு அப்படின்னா, எதுக்குமே நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது, எதுனாலும் நம்ம வேலையை நம்ம தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கும்போது, இந்த மனசு வந்து எப்படி வேணாலும் எதை வேணாலும் பயத்தையும் காமிக்கும், தாழ்வு மனப்பான்மையும் காமிக்கும், இப்படி போனால் இப்படி ஆயிருமோன்ற ஒரு சங்கடத்தையும் கொடுக்கும். அதனால் அது எதையுமே நம்ம பார்க்க வேணாம். நமக்கு வந்து இப்போ கடைக்கு போகிறது அப்படின்னா என்னென்ன வேணும், எதில் போகலாம் அப்படின்ற ஒரு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கடைக்கு போய், நானே இப்போ தனியாகவே போயிட்டு வந்துடுறேன், எல்லா இடத்துக்கும் தனியாக போகிறேன். ஒருத்தங்களை பார்த்து நான் பேசுறதுனா கூட அவங்கள பார்த்து பேசுறது கூட எனக்கு வந்து ஒரு தயக்கமாக தான் இருக்கும். இப்போ அந்த தயக்கமெல்லாம் எதுவுமே கிடையாது. யாருனாலும் நேருக்கு நேர் பார்த்து என்ன வேணும் என்ன உங்களுக்கு தேவை அப்படின்ற மாதிரி, இப்போ நம்ம வீட்டில் தான் வந்து பகவத் மிஷனோட ஆஃபீஸு, நம்ம வீட்டில் தான் எல்லா புக்குமே இருக்குது. அப்போ இந்த புக்ஸ் வாங்குறதுக்கெல்லாம் வருவாங்க. வந்தாங்கனாலுமே வந்து எனக்கு ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஐயோ இந்த புக்ஸை பற்றி எதுவுமே தெரியாது, என்னடா கேட்டால் என்ன சொல்கிறது, எப்படி பார்க்குறது, வர்றவங்க என்னென்ன கேட்பாங்க அப்படின்ட்டு ஒரு தயக்கமும் ஒரு பயமும் இருக்கும். யாராவது இருந்தாங்கன்னா பரவாயில்ல, இவங்களாவது இல்லை வனஜாவது இருந்தால் பரவாயில்ல, நம்ம வந்து எடுத்து கொடுத்து அவங்கன்னா பதில் சொல்லி வாங்க, நம்ம எப்படி இதை ஃபேஸ் பண்ணுறது அப்படின்ட்டு இருக்கோம். இப்போ யார் வந்தாலும் சரி, என்ன மாதிரியான கேள்விகள் கேட்டாலும் சரி, ஒரு தயக்கமும் இல்லாமல் அவங்கக்கிட்ட அவங்களுக்கு தேவையானதுக்கு பதிலை கொடுத்து, அவங்கக்கிட்ட பகவத் பாதை மேகசின் உங்களுக்கு வருதா அப்படின்னு சொல்லி, வரல அப்படின்னா அவங்களோட அட்ரஸ் வாங்கிக்கிட்டு அவங்க ஃபோன் நம்பர் வாங்கிக்கிட்டு இது எல்லாமே ஃபுல் டீட்டெயிலாக என்னால் வந்து ஃபுல்ஃபுல்லாக ஒரு வேலையை செய்யவே முடியுது. ஒரு பயமோ ஒரு பதட்டமோ எதுவுமே இல்லை. இதுக்கு முன்னாடி என்னென்னா, நான் மனசையே பார்த்துட்டே இருந்திருக்கேன், இப்படி இருக்குது எனக்கு பயமாக இருக்குது பயமாக இருக்குதுன்னு அந்த பயத்தையே நான் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்கேன். இப்போ இந்த மனதோட புரிதலுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம வந்து மனசை பார்க்க தேவையில்லை, அந்த மனசு வந்து அதை வச்சு நம்ம வெளியில் தான் வேலை செய்யணும். அப்படி வெளியில் வேலை செய்கிறோம் அப்படிங்கும்போது எல்லா வேலையுமே ரொம்ப சூப்பராகவும் ஒரு சிரத்தையோடும் நல்லா இருக்குது. இது வந்து இந்த ஒரு சின்ன ஒரு விஷயம்தான், நம்ம மனசில் வர்ற எந்த எண்ணத்துக்கும் நம்ம பொறுப்பு இல்லை, அதை நாம் வந்து எந்த வகையிலுமே டீல் பண்ண தேவையில்லை. நமக்கு வேலையே வந்து வெளியில் மட்டும்தான் இருக்குது. அப்போ வெளியில் இருக்கிற வேலையில் நம்ம கவனத்தை செலுத்தணும் அப்படின்னாவே நம்ம மனசில் வந்து எதையுமே நம்ம சரி பண்ணணும், இது வராமல் பார்த்துக்கணும், எனக்கு இந்த எண்ணம் வந்தால் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு எண்ணத்துக்கும் நாம் வந்து எந்த பொறுப்பும் எடுக்க இருக்கும்போது வெளியில் வந்து வேலையை அவ்வளோ அழகாகவும் நேர்த்தியாகவும் நம்மளால் செய்ய முடியுது. இப்படி செய்யும்போது என்னென்னா,
இப்போ நமக்கே நல்ல வித்தியாசம் தெரியுது. நம்மளாம் இந்த வேலையெல்லாம் இப்படி பண்ணுறோம் அப்படின்ற போது நமக்கு உண்டான இயல்பு, ஒரு பயமாக இருந்த இயல்பு கூட இந்த புரிதலுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது மாற்றமே ஆகுது. அந்த மாற்றம் ஆகிறது வந்து உடனேவா அப்படின்றதெல்லாம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்குது. இப்படி இருந்தால் நம்ம பரவாயில்ல, இந்தளவுக்கு மாறி இருக்கிறோம் அப்படின்றது வந்து பார்க்கும்போது, இனிமேல் எந்த வேலைனாலும் வந்து எவ்வளோ பெரிய கஷ்டமான வேலையாக இருந்தாலும் சரி ஈஸியாக நம்மளால் செய்ய முடியுது. அதுக்குண்டான எனர்ஜி வந்து ஆட்டோமேட்டிக்காக வருது. நம்ம இவ்வளோ நாளும் அந்த எனர்ஜி எல்லாமே மனசை சரி பண்ணுறதுக்கான வேலையாகவே வச்சுக்கிட்டே இருந்தனால வெளியில் எதையுமே நம்மளால் பார்த்து ஃபேஸ் பண்ணவே முடியல. அப்படி ஃபேஸ் பண்ண முடியாததுனால தான் எல்லாமே வந்து நம்ம கரெக்டாக இல்லை, நம்ம சரியில்லை, நம்ம தான் வந்து தப்பு, எதுவுமே நாம் பண்ணுறது கரெக்டாக வராதுன்னு நம்ம போராடிட்டே இருந்திருக்கோம் அப்படின்றது. இந்த மனதோட இயக்கம் என்ன அப்படின்னு ஐயா சொன்னதுக்கப்புறம் தான், அதை புரிஞ்சதுக்கப்புறம் இப்போ எப்படி வேணாலும் மனசில் எண்ணம் வரட்டும், அதுக்கு நம்ம பொறுப்பு கிடையாது, அடுத்தது வேலை என்ன பண்ணலாம். இப்போ வேலையில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு தப்பே நடந்துச்சுன்னா கூட சரி முடிஞ்சு போச்சு, அடுத்தது எப்படி நம்ம கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம போகிறோமே தவிர, கொஞ்சம் கூட அதுக்கான ஒரு கில்ட்டோ ஒரு குற்ற உணர்வோ அது எதுவுமே இல்லாமல் பழசு வந்து இந்த குற்ற உணர்வும் எனக்கு இருக்கும். நம்ம தான் வந்து இவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா கூட நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி நம்மளை ஏதாவது ஒரு இப்படி மாற்றிக்கோன்னு ஒரு ஐடியா தான் சொல்லுவாங்க. அதை சொல்லும்போது கூட எனக்கு இன்னமும் நாம் வந்து சரி பண்ணிட்டு தான் இருக்கணுமா அப்படின்ற மாதிரி, எதுவுமே நான் தான் சரி பண்ணணும், நான் தான் தப்பு பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி என்ன நானே குறை கண்டுபிடிச்சிட்டே இருந்தேன். இப்போ அந்த குறை கண்டுபிடிக்கிற வேலை என்னது இல்லை, அது வந்து உள்ளேருந்து ஆட்டோமேட்டிக்காக வர விஷயம். அந்த ஆட்டோமேட்டிக்காக வர்றதில் வந்து நான் குறை கண்டுபிடிக்க தேவையில்லை அப்படின்றத நான் புரிஞ்சதுக்கப்புறம் இப்போ வெளியில் என்னோட செயல் எல்லாமே யார் யாருக்கு என்னென்ன வேணும், அவங்களுக்கு எப்படி செய்யணும் அப்படின்ற ஒரு நிதானமான ஒரு செயலாகவும் ஒரு நல்ல பலன் கொடுக்குற விஷயமாகவும் இந்த ஞான புரிதல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இது வந்து எல்லாருக்குமே தேவையான ஒன்று தான். மனிதர்களாக இருக்கிற அதையும் தாண்டி மனம் இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே இதனோட புரிதல் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சே ஆகணும். இந்த மனதோட புரிதல்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்களோட லைஃப்பில் அவங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு செயல் செய்கிறதுக்கும் ஒரு நிதானமாக செயல்படுத்துறதுக்கும் ஒரு நல்ல ஹெல்ப்பாகவும் இது இருக்கும், அதுதான் ஒரு வாழ்க்கையான முழுமையாகவும் இருக்கும் அப்படின்ற விஷயத்தை இங்கே நான் தெரியப்படுத்துகிறேன். இது வந்து நமக்கு இந்த ஞானத்தோட புரிதலையும் மனதோட புரிதல் அப்படின்ற விஷயத்தையும் வந்து ஐயா நமக்கு கொடுத்ததுனால ஐயாவுக்கு மிக்க மிக்க நன்றி. வணக்கம்.